Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physics ல இருந்து Unit 7 Solid State Physics ல Langevin Theory of Diamagnetism ஓட important points discuss பண்ணலாம். Okay. So இப்ப Langevin Theory of Diamagnetism பார்க்கிறதுக்கு முன்னாடி Diamagnetic material என்னன்னு ஒரு ஷார்ட்டா பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா Diamagnetic material அப்படிங்கிறது என்னன்னா the electron orbits are more or less random. Electron orbit எப்படி இருக்கும்? More இல்ல லெஸ்ஸா இருக்கும். ஓகே ரேண்டமா இருக்கும். ஸோ அந்த மோஸ்ட்லி ஆல் த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் கேன்சல் ஆயிடும். ஃபார் த எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறோம்னா ஒரு ஸ்பின் மேக்னெட் ஸ்பின் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆல்மோஸ்ட் பேர்டு ஸ்பின் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா பேர்டா இருக்கும். ஒரு எனர்ஜி லெவல் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எனர்ஜி லெவல்ஸ்ல பேர்டா இருக்கும். ஓகே ஸோ பேர்டா இருந்தாலுமே இதோட இந்த இது வந்து எலக்ட்ரான்ஸ். இதோட ஸ்பின்ஸ் எப்படி இருக்கும்னா ஆன்டி பேரலா இருக்கும். ஓகே ரெட் பேர் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்பின்னோட இந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் எப்படி இருக்கும்? இது டவுன்ல இருக்குன்னா இது வந்துட்டு எப்படி இருக்கும்? அப்வர்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கும்? ஆன்டி பேரலா இருக்கிறதுனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் கேன்சல்டு. தென் த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த டயமேட்டிக் மெட்டீரியல் ஜீரோ. ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடுறதுனால நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் நமக்கு என்னவா இருக்கும்? டயமேக்னெட்டிஸ்ல ஜீரோவா இருக்கும். ஸோ டயமேக்னெட்டிஸ் தே டோன்ட் ஹாவ் மேக்னெட்டிசம் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த லாங்கவின் தியரி ஆஃப் டயமேக்னெட்டிசம். ஸோ த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது வித் த சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல இஸ் கிவன் பை எப்படி எழுதலாம்னா எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ஏரியா. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு வாட் இ டிவைட் பை டூ ஒமேகா நாட் ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இங்க. ஓகே ஸோ தென் லாரன்ஸ் ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த எலக்ட்ரான் இஸ் கிவன் ஆஸ் எஃப் எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பி ஆர் ஒமேகா. ஓகே ஸோ வி நோ வெரி வெல் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் என்ன. இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் அ ரிபல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான். ஒரு நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற அந்த ரிபல்சிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அதோட வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ எஃப் எல் இஸ் ஈக்குவல் டு வாட் மைனஸ் இ பி ஆர் ஒமேகா. ஸோ த கண்டிஷன் ஆஃப் ஸ்டேபிள் மோஷன் இஸ் கிவன் பை எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இசட் இ ஸ்கொயர்ட் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் இ பி ஆர் ஒமேகா. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஸோ இங்க பார்த்தோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் இபி டிவைடட் பை டூ எம் ஃப்ரம் திஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது த ரிசல்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பி இஸ் செட் அப் எ ப்ரொசிஷனல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஆர்பிட்ஸ் வித் ஆங்குலர் வெலாசிட்டி வாட் மைனஸ் இ டிவைடட் பை டூ எம் இன்டு பி. ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே சேஞ்சஸ் எலக்ட்ரான் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா எலக்ட்ரான் சேஞ்சஸ் வந்துட்டு அதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இபி டிவைடட் பை டூ எம் இருக்கும். இபி டிவைடட் பை இந்த இபி டிவைடட் பை டூ எம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி இருக்கும் ப்ரெசன்ஸாக இருக்கும் இதில். ஓகே ஸோ இந்த சிம்பிள் இது இருக்கு இல்லையா இந்த மைனஸ் சிம்பிள் இது வந்து எது இண்டிகேட் பண்ணுது இது வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வித் ஆர்பிட்டல் மூமெண்ட்ஸ் பேரலல் டு த ஃபீல்டு இது வந்துட்டு எலக்ட்ரான்ஸ்ல எப்படி இருக்கு பேரலா ஃபீல்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். அப்போ ஸ்லோ டவுன் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகிருக்கும் ஒரு ஆன்டி பேரலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பேரலா இருக்கிற ஸ்பின் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு எலக்ட்ரான்ஸ் பேரடா இருக்கு அதோட ஸ்பின் வந்து எப்படி இருக்கு ஆன்டி பேரலா இருக்கு. ஸோ அப்போ அது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே இருக்கு ஸ்பீட் அப் ஆயிட்டு ஒன்னுக்கு ஒன்று ஈச் ஒன் வந்துட்டு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அது நம்ம என்னன்னு சொல்றோம் இந்த லார்மர் தியரம் சொல்லி சொல்றோம் இதுல. ஸோ த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் அது சேஞ்ச் ஆகுது இல்லையா மேக்னெட்டிக் மொமெண்டம் அந்த எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகுறத நான் சொல்றோம் டெல் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஃபோர் எம்ன்ட்டு சொல்றோம். ஓகே தென் நெக்ஸ்ட் ஸோ த இன்டியூஸ்டு மொமெண்ட் பெர் ஆட்டம் இன்டியூஸ்டு மொமெண்டம் பெர் ஆட்டம் என்னன்னா டெல் எம் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இ சம் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை 4m. This is the induced momentum. Then magnetization m. Magnetization m na enn paathamna minus n b e squared by 4m sum of r squared. This is the magnetization appdin solitte paakrom. Okay va. So the next the volume susceptibility of the material psi.
susceptibility of the material psi is equal to what? Magnetic susceptibility na namak enna theriyum psi m is equal to I by h nu padichirukom adhaadu ratio between the intensity of magnetization and the magnetic field intensity nu padichirukom but inga enna kuduthirukanga m divided by h okay va so inga m edha represent pannaduna magnetization okay va so intensity of magnetization inga magnetization divided by and the magnetic field intensity h so mu naught ne square divided by 6m sum of r square so idhula susceptibility is equal to minus mu naught e square divided by 6m n z okay into the r squared so susceptibility is independent of the field strength and temperature so ipo idoda temperature eppadi irukudhu nu solli paathamna independent ah irukku appdi solli paakrom edhila inda diamagnetic susceptibilities la okay this is agreed with the curie experimental results so curie temperatures ku mela pogumbodhu adu enna aidum temperature vandu normal temperature ah maara aarambichirum okay original la irundhu enna aidum normal temperature ku maara aarambichirum okay so inda idu vandu enna pannuduna curie experiment yum agree pannudhu abingranga inda diamagnetic material okay hope you understand if you have any doubt means put into the comment box thank you all the best